بسم الله الرحمن الرحيم. الحمد لله على كل حال. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رأيت الجنة والنار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹுல்லாஹும் தஹாலா ஒருவருக்கு உரித்தார்கள். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் பொருந்தி அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அத்தாபுகள் அவுளியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் உள்ள அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் ரஜபுத்திரை 27 இன்றைக்கு அருளாயிரம் செல்லாக வழிவர் செல்லும் அவர்கள் உடலோடும் உயிரோடும் மேராஜ் என்கிற விண்வெளி பயணம் அதற்கு பிறகு அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி இந்த உம்மத்திற்கு உண்டான நிறைய பாக்கியமான செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதில் மேராஜுடைய பயணம் துவங்கியது. மேராஜினுடைய சுருக்க கருத்து இதுதான். அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகிற ஜெருசலத்திற்கு போனார்கள். அங்கிருந்து எல்லா நபிமார்களுக்கும் தொடர்வைத்துக் கொண்டு முராக்கியிலே இருந்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் 7 வானங்கள் தாண்டி சிதரத்துல் முன்தகா சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வை சந்தித்தல் என்கிற இந்த பயணத்திற்கு தான் நாம் விண்வெளி பயணம் மேராஜ் என்று நாம் சொல்லுகிறோம். நம் வாழ்க்கையில் மேராஜ் சம்பந்தமான நிறைய செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப மேராஜ் குறித்து நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் மேராஜை பற்றி பேசுகிற போது நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத நிறைய கருத்துக்கள் உள்ளே இருக்கிறது. அருமைநாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்றைக்குமே அது பழையதாக ஆகிவிடுவதே கிடையாது. கையை கழுவுங்கள், நன்றாக கைகளை சுத்தப்படுத்துங்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். நபி சல்லா அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு. ஆனால் இன்றைக்கு கொரோனாவுடைய காலத்தில் இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற போது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருமி தொற்று என்பது மனிதனுடைய உறுப்புகளில் கைகளிலிருந்து தான் பரவுகிறது என்பது இன்றைக்கு அந்த ஹதீஸிலிருந்து திரும்ப திரும்ப விஞ்ஞானத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு காலத்தில் பேசி எந்த செய்தியும் அது அந்த கூட்டத்திற்கு தான் நமக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலத்திற்கு தோன்றுவாக பெருமானா சல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை அப்டேட் ஆகுது. நமக்கு எல்லாம் தெரியும், செல்போன்ல வெர்ஷன் அப்டேட் ஆகுற மாதிரி, சாப்ட்வேர் அப்டேட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு தோன்றுவாக நபிசல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய நபிமொழிகள் வார்த்தைகள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. மதீனாவிலே சில கூட்டங்கள் வந்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்தித்தார்கள். ஒரேனா என்று சொல்லி அந்த கூட்டத்திற்கு பெயர். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு கிளைமேட் மதீனாவை ஒத்துக்கிறந்த உடம்பெல்லாம் அரிப்பை போன்று வருகிறது என்று சொன்ன போது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகத்தின் சிறுநீரை குடியுங்கள் என்று சொன்னார்கள். சிறுநீர் என்பது இந்த மாதிரி நஜீஸ் தொடக்கூடாது. ஆனால் மருத்துவத்திற்காக வேண்டி அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அந்த ஒட்டகத்தின் திருநீரை பயன்படுத்து என்று சொன்னார்கள். சமீபத்தில் பிஹெச்டி முடித்த குர்ஷிதா என்கிற ஜித்தா யூனிவர்சிட்டியினுடைய அப்துல் அஜீஸினுடைய யூனிவர்சிட்டியிலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அந்த பிஹெச்டியினுடைய முடிவு என்ன தெரியுமா? புற்றுநோய்க்கு உண்டான மிகப்பெரிய மருத்துவத்தில் ஒட்டகத்தின் திருநீர் இருக்கிறது.
ஏதோ ஒரு காலத்தில் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் இந்த நோய்க்கு ஒட்டகத்தின் சிறுநீரை குடியுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு வாரத்தை இன்றைக்கு 2022 அந்த அதிசை மாற்றம் எடுக்கிற போது இன்றைக்கு விடை தெரியாத மருத்துவத்தில மருந்து முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையில் மருத்துவம் இருக்கிறது என்று பார்க்கிற போது நாம் திரும்ப திரும்ப மகாராஜ நடக்கு எல்லாம் தெரிந்த செய்திகள் தானே என்று நாம் விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் மகாராஜன் சொன்ன உடனே அதற்கு நைட்டு பயன் இருக்கா இருக்கு. அப்புறம் என்ன அந்த ஏழு வானம் போனதுதான் பேச போறீங்க, முதல்ல ஒரு வாரத்தில் ஆதமடைச்சலாம் இப்படி போய் ஏழு வானம் அந்த நபிமார்களை சந்திச்சுட்டு வந்தாங்கன்னு தானே பேசிட்டு போறீங்க. ஏதோ ஒரு பள்ளி இமாம்கிட்ட அப்படித்தான் கேட்டாங்க. அவன் ஒருத்தர் வந்து அஜித்து மேராஜி பயானு ஆமா மகரி இல்லையா ஆமா எப்படி ஏழு வானம் போற மாதிரி இருந்தானா அஜித் சொன்னாராம் ஏழு வானத்துல எந்தெந்த நபி எந்தெந்த வானத்துல இருக்காருன்னு சொல்லு. அவர் சொன்னாராம் எனக்கு அந்த அளவுக்குதான் பணப்படம் இருந்து அப்படின்னா பேசாம உட்காந்து பயானு கேட்டு ஆமா ஏன்னா இன்னைக்கு நீ கரெக்டா ஏழு வானத்துல எந்தெந்த நபி இருக்காருன்னு சொல்றியோ அன்னைக்கு நான் அதை பேசுறதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு அஜர்த்து சொன்னது மாதிரி நாம எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் கோணங்கள் வேறாக இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் வேறாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நபி செல்லா அலை செல்லத்திற்கு வழங்கப்பட்ட பெரிய அற்புதம் அருவிநாயகம் செல்லா அலை செல்லத்திற்கு கடைசி நபி என்பது மாத்திரமல்ல நபிமார்களின் தலைவர் செய்யதில் நம்பியா என்று அவர்களுக்கு பெயர். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் கொடுத்ததை போல பெருமானாருக்கு கொடுக்கப்படவில்லை. அற்புதங்களிலேயே ரொம்ப உயர்வான அற்புதங்கள். ஏன் அருவிநாயகத்தினுடைய படைப்பே உடல் கூறுகளே அற்புதத்தால் இறைந்தது என்று நம்புகிறார்கள். அருவிநாயகம் செல்லாக வரைவ செல்லவும் இதற்கு பிறகு எந்த நபிமார்களும் பூமிக்கு வர இல்லாமல் இருப்பதால் இவர்கள் கடைசி நபி என்பதால் கயாமத்து வரை வர இருக்கிற உம்மத்திற்கு முழுமையான செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறதில்லை. ஆகவே அற்புதங்களில் மிக உயர்ந்த அற்புதத்தை நபிசல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினான். அருமிநாயகமே சொன்னாங்க எனக்கு ரெண்டு அற்புதம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஒன்று கலாமுல்லா திருக்குர்ஆன், இந்த 6666 வசனங்கள் அடங்கிய இந்த குர்ஆனுடைய தொகுப்பு எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மாதிரி இது உயிரோடு இருக்கிறது, இது நேர்வழி காட்டாத மக்களுக்கெல்லாம் இது நேர்வழி காட்டும். நபிமார்கள் மட்டும்தானே நேர்வழியை காட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான் நபிக்கு பிறகு இந்த அற்புதம் பேசும், குர்ஆன் பேசும், எல்லா மக்களுக்கும் உண்டான நல்ல செய்திகளை அது உள்ளாருக்கு கொண்டு போய் வைக்கும். நாதியவர்களுக்கெல்லாம் அது நேர்வழியை காட்டிவிடும். உலகத்தின் பொதுமறை என்று குர்ஆனை அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். இந்த குர்ஆன் சாதாரணமல்ல, பேசும், மக்களை நேர்வழிப்படுத்தும், சில நேரை நேர்வழியிலிருந்து தடுக்கும். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறான். இந்த திருக்குர்ஆன் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம், எந்த நபிக்கு வழங்கலன்னு சொன்னாங்க. இந்த அற்புதம் ரமலான் பிற 27 திருக்குர்ஆன் அல்லாஹ் பூமிக்கு இறக்கி தந்தார். இரண்டாவது அற்புதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்த மிஅராஜ் பயணம். இது எந்த நபிமார்களுக்கு இந்த பயணத்தை அல்லாஹ் கொடுக்கல. வானமெல்லாம் தாண்டி சொர்க்க நரகம்லாம் பார்த்துட்டு யாரும் திரும்பி பூமிக்கு வரவும் இல்லை வந்ததும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்தாங்க. அப்படிப்பட்ட பயணம் ரஜபு 27. ரெண்டு அற்புதம் குர்ஆன் ரமலான் 27 வருகிறது, மஹராஜ் ரஜப் 27 வருகிறது. திருக்குர்ஆன் மேலே இருந்து பூமிக்கு வருகிறது, பெருமானார் பூமியிலிருந்து வானத்துக்கு போறாங்க. இந்த ரெண்டு அற்புதம் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஹராஜ் ஏன் காரணமானது ரொம்ப நமக்கு ரொம்ப டீப்பா தெரிஞ்சதுனால கொஞ்சம் முக்கியமான செய்தி மட்டும் நான் தொட்டு தொட்டு கொண்டு போறேன். மஹராஜ் பெருமானாருக்கு ஏன் வழங்கப்பட்டது? முக்கியமா மூணு காரணம் இருந்துறாங்க. நிறைய காரணம் இருந்தாலும் ஒரு மூணு காரணம் அறிஞர்களால் உயர்த்தி வைக்கப்படுகிறது. ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மா 50 வயசு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கல்யாணமே முடிக்கல. 50வது வயசுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி ஹதீஜா அம்மா வஃபாத் ஆகுறாங்க. ஏறக்குறைய அது வரைக்கும் எந்த மனைவியும் திருமணம் முடிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய செல்வந்தர் ஹதீஜா அம்மா. இன்னும் சொல்ல போனால் இந்த உம்மத்துல ஈமான் கொண்டவர்களின் பட்டியலை எடுத்தால் இந்த உம்மத்துல ரசூலுக்கும் பிறகு முதல் ஈமான் கொண்டவர் ஒரு பெண் ஹதீஜா அம்மா தான். அதுக்கு பிறகு தான் அவங்க சித்திகிறது எல்லாம் வர்றாங்க.
அப்ப இந்த உம்மத்திற்கு உண்டான ஈமானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபி என்று ஒத்துக்கொண்ட முதல் பெண் கதீஜா அம்மா. எல்லா நேரத்திலையும் கூட இருந்து ஆறுதல் கொடுக்கிற மனைவி. அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. தர்மநாயகம் சொல்லுவாங்க, கதீஜாவுடைய பிரியம் எனக்கு ரிசுக்கு ரிசுக்காகவே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் அருமநாயகம் செல்லா அலைசங்கம். எப்படி ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு என்பது மூன்று வேளை எல்லா நேரமும் உடலோ இருக்கிறதோ, அந்த கதீஜாவின் பிரியம் என்னுடைய கல்வோடு அல்லாஹ் ரிசுக்காகவே கொடுத்து விட்டான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனைவி வஃபாத்தாகி விட்டார்கள். பொதுவாக உண்மையான ஜோதியில யாராவது ஒருத்தர் மூத்தா போனால் இன்னொருத்தர் அந்த கவலையிலே அவங்களும் குளித்து எழுந்துருவாங்க. நரிசந்தாலேஜன் அப்படிப்பட்ட ஒரு மனைவி இழந்தார்கள். இரண்டாவது அதே வருஷத்துல அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அலிரதியல்லாஹ்வுடைய தந்தை அபூதாலி பெருமானாருடைய தந்தைமார்களின் சிறிய தந்தை, பெருமானாரை எடுத்து கடைசி வரை பாதுகாப்போடு வளர்த்தவர்கள் அப்துல் முத்தலீப்புக்கு பிறகு அபூதாலி அவங்கதான் ரொம்ப ஆறுதல் கொடுத்து வீட்டோட வீடா வச்சு வளர்த்தாங்க. அந்த உபகாரத்துக்கு தான் அலிரதியல்லாஹ்வுடைய தான் மருமகனா எடுத்து வளர்த்து கடைசி வரைக்கும் பாத்திமா அம்மாவை கல்யாணம் கொடுத்து புரிய வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அபூதாலி அவர் வஃபாத்தாயிட்டார். அதுக்கு பிறகு மூணாவது காரணம், தன்னுடைய 50வது வயசுல தான் பாயிப்பு நகரத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தங்கி இருந்து அடி வாங்கி சின்ன பையன்கள்லாம் தள்ள விட்டாடிச்சு கெட்ட வார்த்தையில திட்டி குடும்பத்தை ஃபுல்லா இழுத்து தெருவுல கொண்டு போய் இழுத்து கொண்டு வந்தாங்க. இழுத்து கொண்டு வருகிற போது எதிரிகளே கூட சின்ன சின்ன குழந்தைங்க வாலிபு விடல பசங்கள்லாம் போட்டு கைத்தை கட்டி ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு வந்துகிட்டு இருந்தப்ப அரபுகளில் ரொம்ப கொடுமையான விரோதிகள் கூட பார்த்து இன்னந்த முகமது இப்படி போட்டு அடி வாங்குறாரு, ஊருக்காவது போகாமல இவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் தெரியுமா, இங்க வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுன்னு சொல்லுற அளவுக்கு அடி. நபிகள்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட போது அருமநாயகம் செல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆறுதல் கொடுப்பதற்கு அழைத்த பயணம் மேராஜுடைய பயணம். கதீஜா ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகும் அபூதாலிபுடைய வஃபாத்துக்கு பிறகும் இந்த தாயிப்புடைய அடிகளுக்கு பிறகு ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க செல்லா அலைஹிஸ்ஸலாம். கேவி கேவி ஒரு நபி அவ்வளவு சீக்கிரத்தில் அழுது விட மாட்டார்கள், அதுவும் ஒரு ஆண் அவ்வளவு சீக்கிரத்தில் பெருமளின்னு அழுத்திட மாட்டான். அதுவும் நபிமார்களின் தலைவர் செல்லா அலைஹிஸ்ஸலாம் திருச்செல்ல நின்று கொண்டு அழுகிறார்கள், அல வைத்தார்கள் அந்த தாயிப்பாசிகள். அப்படிப்பட்ட கொடுமையான காலத்தில் அருமநாயகம் செல்லா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நாளில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான காலம், உகது போடுகளும் தானே, நான் உகதுலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்லு உடைக்கப்பட்டு அங்கேனா அடிபட்டு நாயகம் ரொம்ப சிரமப்பட்டு வந்த போறது. ஐஷா அம்மா கேட்டாங்க, ரொம்ப சிரமமான உங்க காலம்ங்கிறது வந்து உகது பொருட்களும் தானே. இப்ப நபிசல்லா சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல, என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காலம் என்பது தில்கு அஷரத்துல் ஐயா தாயிப்புல தங்கி அந்த 10 நாட்கள் என்று சொன்னார்கள். என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காலம், அவ்வளவு தூரம் எதையும் கஷ்டப்படல, வகி வந்ததை கூட அவ்வளவு கஷ்டமா சொல்ல செல்லாலே செல்லும் அந்த 10 நாட்கள் நான் பட்ட பாடு ரப்புக்கு மட்டும் தெரியும் என்று சொல்லி அழுதார்கள். அப்படியெல்லாம் அடிக்கப்பட்ட பெருமானாருடைய அந்த பொறுமைக்கு பரிசாகவும் இழப்பீட்டுக்கு ஆறுதலாகவும் அல்லாஹ் மேராஜுடைய பயணத்தை தந்தான். எந்த கஷ்டத்தை சகித்தாலும் அல்லாஹ் பின்னொரு நாளில் பெரும் உயர்வுகளை தருவான் என்பது மேராஜுடைய பாடத்திலேயே இருக்கிறது. இன்னமாக ஒவ்வொரு சிரமத்திற்கு பிறகும் அல்லாஹ் கஷ்டங்களை தருவான், கஷ்டங்களுக்கு பிறகு இழவுகளை தருவான், சந்தோஷத்தை தருவான் என்பது இந்த நாராஜின் மூலம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த நாராஜிக்கு முன்னாடி தாயிப்புல அடி வாங்கினதுக்கு பிறகு ரொம்ப முடிஞ்சு போனாங்க இல்லையா, அப்ப வந்த வசனம் திருக்குறளானுடைய வசனம் என்ன தெரியுமா, சூரா யூசுப் தான் வந்துச்சு. சூரா யூசுப் அல்லாததால வகையை இறக்கி வச்சேன். நமக்கு நல்லா தெரியும் திருக்குறளான சூரா யூசுப் வரலாற்ற எல்லாம் ஒரே பக்கத்தில் நல்லா பேசி முடிச்சிடுவான், தனித்தனியாகலாம் பேச மாட்டான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஏத்து செட்டு எல்லா செய்தியும் ஒரே அத்தியாயத்தில் முடியுது. அடிபட்டு உட்கார்ந்துருக்கிற பெருமானாருக்கு ஆறுதலா வகி வருது சூரா யூசுப். அது எப்படி வருது, அல்லாஹ் முழுமையா சொல்லி முடிச்சிடுறான், நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம், உங்களை மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்த யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு தாய் இல்லை, அத்தாவையும் இடையில இழந்து பிரிஞ்சிட்டாரு, சகோதரர்கள் எல்லாம் கொலைகாரர்களாக மாறினார்கள், கிணத்திலே தள்ளி கொலை செய்ய திருந்தார்கள்,
பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையா கொண்டு வந்து நம்ம கிணத்துல வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு சந்தையில கொண்டு வந்து வச்சு ஏலத்துக்கு விட்டோம். அந்த ஏலத்திலிருந்து வந்து அரசருடைய மாளிகையில வந்து அங்க விபச்சாரம் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்ட நபிமார்களில் யூசுப்பும் இருக்கிறார். அவருக்கு பிறகு எந்த நாட்டில் சிறை கைதியாக நின்றாரோ அந்த எகிப்து நாட்டுக்கு அரசராக கொண்டு வந்து சிம்மாசனத்தில் அவரை வைத்தோம் என்று அந்த வகையில் முடிகிறது. அருமைநாயகத்திற்கு இந்த வகையை எடுத்து சொல்லுகிற போது ஒரு ஆறுதல். நமக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலாக இந்த வகை வந்தது. பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வு தேற்றுவதற்காக வேண்டி வானத்திற்கு அழைத்தான். அந்த பயணத்தினுடைய மிக முக்கிய சுருக்க நிகழ்வுகள் மிஃராஜுடைய பயணம். இந்த பயணத்தின் மூலம் சில பேர் இன்னைக்கு நிறைய மேதாவிகள் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிருக்க முடியுமா, அப்படியெல்லாம் போனாங்களா, அதெல்லாம் சாத்தியமா என்றெல்லாம் நினைப்பவர்களும் உண்டு. ஈமானை பொறுத்தவரை, வகியை பொறுத்தவரை மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது. மனிதனுடைய அறிவு எங்க போய் நிற்கிறதோ அங்கிருந்த வகி என்பது துவங்கும். நாம் அல்லாஹ்வையோ அவன் பட்டிருக்கக்கூடிய அவன் வைத்திருக்கக்கூடிய சொருக்கம் மரணத்தையோ நம்ம சிந்திக்க முடியாது. கருப்பு அறையில பத்து மாசம் இருந்தோம்ல, என்னைக்காவது உள்ள என்ன செஞ்சு ஞாபகம் வந்திருக்கா? யாருக்கும் வராது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் இருந்தேன், நான் இந்த போட்டு படுத்திருந்தேன், கருப்பறை இதெல்லாம் நான் பார்த்தேன், யாருக்கும் தெரியாது. மனிதனுடைய அறிவு என்பது அவ்வளவுதான். வான பூமியை தாண்டி போகிற போது நம்முடைய அறிவு என்பது எட்டாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆமன்னா சல்லம்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், நம்புகிறோம், இந்த ரெண்டு வரையும் தான் நமக்கு ஈமான் இருக்கிறது. மேராஜிற்கு போய்விட்டு பெருமானா சல்லாலைகளை வந்து சொன்னப்ப மக்காவில இருந்து பைத்துல் முக்கத்துக்கு 1450 கிலோமீட்டர் போறதா இருந்தா 6 மாசம் ஆகும் மக்காவில இருந்து போறதுக்கு. எல்லா அலைஞ்செல்லாம் ஒரே நைட்ல அங்கிருந்து இங்க போய் அங்கிருந்து ஏதுவானம் போய் அதெல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அதே நைட்ல திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க மக்காவுக்கு. இதை சொல்றப்ப நிறைய பேர் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டான். காலையில சல்லாலை சொன்னாங்க, நான் மேராஜுக்கு போனேன். இங்க மேராஜ், அது மேராஜ் ஒரு இடம் நினைச்சுட்டான். இங்க மேராஜ் அது வந்து இங்க இருந்து பைத்துல் முக்கத்தஸ் போனா அப்படிங்கிறத பைத்துல் முக்கத்தஸா நேற்று நைட்டா, அப்புறம் அங்கிருந்து 7 வானம் அப்படி அல்லாஹ்னு உட்காந்துட்டான். ஏன்னா இவர் காலையிலையும் சாயங்காலமும் என்னமோ வகி வருதுன்னு சொல்றாரு, அதவே எங்களால தெரிமானமாக்க முடியல. ஜிப்ரீல் வர்றாருன்னு சொல்றாரு, நாங்க பார்க்கவே இல்லை. இப்ப இது இல்லாம ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு அதெல்லாம் போறான்னு சொன்னா கூட பரவாயில்ல, இது வான பூமியெல்லாம் தாண்டி குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துட்டான். அவுபக்கர் சித்திகிறது எல்லாரும் அன்னைக்கு ஊர்ல இல்ல, அன்னைக்கு தான் வர்றாங்க காலையில. கரெக்டா அபூல் அபு வந்தான், அபூஜகன், அபூஜகன் வந்தான். இந்த நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலை வந்து அவுபக்கர் பார்க்கல வந்தான். சித்திகிறது எல்லாரும் வந்துட்டு இருக்கிறப்பட இந்த அபூஜகர் வந்தாப்புல, என்ன அபூபக்கர் உங்க ரசூலை பார்த்தியா, முகமதை பார்த்தியா அப்படின்றாப்புல, இல்லை நான் உன்ன பார்க்கல, இல்லை இன்னமும் மேராஜி போனாராமா, அங்க போயிட்டு வந்துங்கிறாரு, இங்க போயிட்டு வந்தீங்கிறாரு, எல்லாம் ஊருக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அபூபக்கர் சொன்னாங்கிறது எல்லாம் வந்து காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு வகி வருது என்று சொல்லுகிறார், அதை நாங்கள் நம்புகிறோம். வசனங்கள் எனக்கு வகி வந்திருக்கிறது என்று ஓதி காட்டுகிறார், அதை நாங்கள் வேத வரியாக நாங்கள் மரணம் விட்டு பின்பற்றுகிறோம். அதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்காம நம்புகிற போது இதையும் நாங்கள் நம்புகிறோம். இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அல்லாஹ் ரசூல் நினைத்தால் எதுவும் சாத்தியம் தானே என்று பேசிய போதுதான் அன்றில இருந்துதான் ஹஜரத் அபூபக்கருக்கு சித்திக் என்கிற வார்த்தை சேர்ந்தது. சித்திக் உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மையாளர் என்று பெயர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதை நான் மக்களுக்கு சோதனைக்காக வேண்டி இந்த பயணத்தை ஏற்படுத்தினேன். என்ன சோதனை? முழுமைய ரசூல் மீது பெரிய கொண்டவங்களாம் நம்பி ஈமான்ல ஃபுல்லா முழுமை அடைஞ்சிட்டாங்க. மேராஜை நம்பி சில பேர் அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் வாய்ப்பில்லை என்று பேசியவர்கள் அரைகூட ஈமானோடு கலந்து வெளியே தள்ளி விட்டார்கள். ஈமான் இஸ்லாத்திலிருந்து வெளியில போயிட்டாங்க. மேராஜுடைய பயணம் மக்களை ஈமான் ரீதியாக வரிசைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சோதனைக்காக ஏற்படுத்தினான் என்று குர்ஆன்ல வருகிறது. அந்த மேராஜுடைய பயணத்துல இப்ப பயணம் சம்பந்தமான மிக முக்கியமான சில விஷயங்களில் அன்னைக்கு நைட்டு உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுலதான் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் படுத்திருந்தாங்க. கூரை வீடு, எப்படி வர்ற ஜிப்ரீல் வாசல் வழியா வருவாரு, கதவு தட்டிட்டு வருவாரு, சலாம் சொல்லிட்டு வருவார்,
அன்னைக்கு மகராஜுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஜிப்ரீல வந்த போது அந்த கூடைய ரெண்டா பிரிச்சுட்டு உள்ள வர்றாரு. கூடை ரெண்டாக அப்படியே பிரிக்கப்பட்டு உள்ளிருந்து அப்படியே மேலிருந்து உள்ளே வருகிறார்கள். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப நம்ம வானத்துக்கு போக போற போல இருக்கு. ஏன்னா வர்ற ரூட் அப்படித்தானே வருது, கதவை தட்டிட்டு வந்தா இப்படி போகலாம், இப்படி இருந்து வந்தா அப்படித்தானே போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்து புராக்குடைய வாகனத்தில் உம்முகானி ரஹ்மத்துல்லாஹி வீடு, ரஹ்மத்துல்லாஹி வீடு வந்து கொஞ்சம் தூரமா இருந்தது, மக்கா வந்து கொஞ்சம் அவுட்ரு. அங்கிருந்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஜம் கிணறு கொண்டு வந்தார்கள். பழைய ஜம்ஜம் கிணறு இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது, முன்னாடி கிணறாவே இருந்தது. அந்த கிணறுக்கு கொண்டு வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உட்கார வைத்து தன்னுடைய பக்கத்துல சேர்த்து உட்கார வச்சு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் நெஞ்ச புரந்தாங்க. ஹதீஸ்ல மூணு இடம் வருது, அருமைநாயகம் சல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெஞ்சு வந்து மூணு தடவை புலக்கப்பட்டிருக்கு. அதுல மஹராஜுடைய பயணத்துல நெஞ்சு அப்படியே புலந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை எடுத்து ஜம்ஜம் தண்ணியில அப்படியே வச்சு உள்ள கழுவி அதை உள்ள திரும்ப எடுத்து ஒரு மாதிரி எல்லாம் வைக்கப்பட்டு ஹதீஸ்ல வருது, முஹியாத்தி கல்விஹி ஈமானன் வ ஹிக்மா, என்னுடைய கல்வியில் ஈமானையும் கல்வி ஞானத்தையும் கரைத்து ஊற்றப்பட்டு சீர் வைக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு பைப்பாஸ் சர்ஜரி மாதிரி பண்ணப்பட்டு இந்த உடம்பு இனி இன்னுக்கும் போகலாம், தயார் நிலை செய்யப்பட்டு விட்டது என்று அந்த கல்வியில உள்ள வைத்து தைக்கப்படுகிறது. ஹதீஸ்ல அனசிறுதியல்லாவும் சொல்லுகிறார்கள், நான் பெருமானாருக்கு 10 வருடம் உடலிருந்து ஹிதுமத்து செய்திருக்கிறேன், பெருமானாரோடு நான் 10 வருஷ காலம் தங்கியிருக்கிறேன், அவருடைய மேலையை ஆடை இல்லாமல் மேலே நான் பார்த்திருக்கிறேன், பெருமானாருடைய வெளியூர் உள்ளூர் எல்லா பிரயாணத்திலும் அனுசிருதி எல்லாம் இருப்பார்கள். அவங்க சொல்றாங்க நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சுக்கு மத்தியில அது பொழந்து ஒரு தையல் போடப்பட்டது மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, நெஞ்சின் ஒரு பக்கத்துல ஒரு தழுப்பு இருக்கும் இல்லையா, அது மாதிரி நெஞ்சு புலக்கப்பட்டு மூடப்பட்ட தழுப்பை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அருமைநாயகன் சல்லா அலைஹிஸ்ஸலாம் 3 தடவை நெஞ்சு புலக்கப்பட்டுச்சு. ஒண்ணு பால் குடிச்சு பார்க்க வேண்டி ஹரிமா அம்மையார்ட்ட கொண்டு வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, பால் குடி வளர்ப்பு தாயிடம் அப்படி கொடுக்கக்கூடிய 3 வயசு பெருமானாருக்கு. அந்த 3 வயசு இருக்கிற போது பெருமானாரோடு பால் குடி சகோதரியாக வைக்கப்பட்ட ஷைமா, அந்த பொண்ணும் ரசூல்லாவுடைய பால் குடி சகோதரி. வெளியில விளையாண்டு இருக்கிறப்ப சின்ன குழந்தையா இருந்த முகமது சல்லாஹிஸ்ல ரெண்டு பேர் வந்து தீர்த்து போயிட்டாங்க, வானத்துல சரவில் வந்து தீர்த்துட்டு போயிட்டாங்க. இந்த புள்ள சின்ன புள்ள பார்த்து பயந்து போய் வளர்ப்பு தாய் ஹலீமா அம்மாட்ட போய் சொல்லுச்சு, யாருக்கு தெரியல அண்ணன் 2 பேரும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க, பயமா இருக்கு அப்படின்ட்டு. அந்தம்மா ஊருக்குள்ளா போய் தேடி பார்த்துச்சு, தெரியல. கொஞ்ச நேரத்துல முகமது சல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க, நெஞ்சில பார்த்தா புலந்து மூடப்பட்ட மாதிரி தழும்பு, 2 பேரும் வேற தூக்கிட்டு வேற போயிருக்கிறாங்க, தழும்பு வேற இருக்கு, என்னத்தை எடுத்தாங்க தெரியல, கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டு வர்ற மாதிரி, இது சின்ன குழந்தை இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பயந்துருச்சு, இது உயிர் ஆபத்தாக தெரிகிறது, இந்த குழந்தைய நமக்கு வேணா கொண்டு வந்து அவங்க அம்மாட்டையே விடுறதான்னு சொல்லிட்டு ஆமீன் அம்மாட்ட கொண்டு போய் அந்த மாதிரி விட்டுருச்சு. இது முதல் தடவை பெருமானாருக்கு ஒரு பைப்பால் சர்ஜரி வைக்கப்பட்டது. ரெண்டாவது நரிப்பட்டம் வாங்குவதற்கு முன்பு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வகையை வாங்குவதற்கு தயார் நிலையில் அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டது. மூன்றாவது இந்த மஹராஜுடைய பயணத்தில், ஏன்னா இவர் போய் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இந்த கல்வி தாங்கணும், அந்த கல்வி தாங்குவதற்காக வேண்டி உள்ளம் சுத்திகரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சில குர்துபியிலே கூட இதன் சம்பந்தமாக எழுதி கொண்டு வருகிற போது தப்சீர்களில் எப்படி எழுதுகிறார்கள், அல்லாஹுவை தொழுகைக்காக வேண்டி வந்து நாம் இருக்கிற போது ஒழு செய்கிறோம், நம்ம அல்லாஹை பார்க்கறது இல்லை, ஆனா அல்லாஹ் நம்மளை பார்க்கலாம், அப்படி அல்லாஹ் நம்மளை பார்க்கிற போது நாம் பார்ப்பதாக நினைத்து கொண்டு தொழுகிறதுக்கு உள்ளத்திற்கு ஒழு தேவை. நபிகள் நாயகம் சல்லா அலைஹிஸ்ஸலாம் நேர போய் அல்லாஹ்வை பார்க்க போறாங்க, இந்த ஒரு மட்டும் பார்த்தாது கல்வுக்கு ஒரு தேவை, ஜம்ஜம் தண்ணீரால் கல்வி ஒரு செய்யப்பட்டது என்று எழுதுகிறார்கள். இப்படி 3 தடவை பெருமானாருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கிறது, நெஞ்சு பிளக்கப்பட்டு அதற்கு பிறகு பயணம் தயாராகிறது. புராக்கு, புராக்குங்கிற வார்த்தைக்கு மின்னல் பேர், உலகத்திலேயே ரொம்ப வேகமா பாஸ்டா இருக்கக்கூடிய ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது மின்னல் தான். அந்த செக்கேட்டுக்கு அது வரக்கூடிய மின்சாரமும் அதனுடைய வேகமும் மிகப்பெரிய அளவில் வாட்கணக்கில் எழுதுகிறார்கள். உலகத்திலேயே ரொம்ப வேகமாக திறமையாகக்கூடிய பயணப்படக்கூடியது ஒன்று ஒளி, அது மின்னல் என்று எழுதுகிறார்கள்.
அதுக்கு பேர் வாகனத்துக்கு பேர் மின்னல்னு பேர். குராக்குன்னு சொன்னால் மின்னல்னு அர்த்தம். அந்த வாகனம் மிக வேகமாக போகக்கூடிய வாகனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அந்த வாகனத்தை மக்காவில் தான் ஜம்ஜம் கிணத்துக்கு பக்கத்தில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த வாகனத்தில் ஏறுகிற போது அந்த குராக்கு கொஞ்சம் வெட்கப்பட்டது, பெருமானாரை பார்த்து கொஞ்சம் அது ஆடியது என்றெல்லாம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அப்புறம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, மா ரகீபுக்க அபுதுன் அக்ரம இந்தக்க மினல்லாஹி மின் ஹாதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னிடம் உன்னுடைய முதுகின் மீது சவாரி செய்தவர்களின் உலக படைப்பினங்களிலேயே இப்போது ஏறப்படக்கூடிய இவரை போல் இதற்கு முன்னால் யாரும் உன் முதுகில் ஏறியதில்லை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சந்தைக்குரியவர் உன் மீது ஏறப்போகிறார் என்ற போது அந்த வாகனம் அந்த புராக் பெருமானார் ஏறுவதற்கு தோதுவாக குனிந்து பணிந்து நின்றது என்று ஹதீஸில் இருக்கிறது. ஹரிசல்லா ஏறி உட்கார்ந்தாங்க, அங்கிருந்து மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளிவாசலுக்கு கிளம்பியது. அது போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிற ரூட்டு, அந்த மதீனாவில் இருந்து அப்படியே தூர்மலை அடிவாரம், பெத்லஹேம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், அப்படியே போய் போய் கடைசியில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் சேருகிறது. அங்கே போய் சேருகிற போது நமக்கு நன்றாக தெரியும் அந்த பள்ளிவாசலில் மூன்றாவது ஹரம் என்று சொல்லுவோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டி துவங்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டி முடிக்கப்பட்ட பைத்துல் முக்கத்தஸ், அங்கு உள்ளே போய் எல்லா நபிமார்களும் வந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு எந்த இடத்திலே வாகனத்தை கட்டுவார்களோ அந்த வளையத்தில் பெருமானார் தன்னுடைய புராக்கை கட்டினார்கள், கட்டி வைத்தார்கள். உள்ளே போன போது 124,000 நபிமார்களும் முசல்லாவில் வெறுப்புகளில் ரெடியாக நின்றார்கள். ஹதீஸில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஹதீஸ், அஜருக்கு மேகராஜி போயிட்டு வந்த மாதிரி கனவுல சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். 124,000 நபிமார்கள் எங்கே பூமியில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்களே எதிர்த்து அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து பூமிக்கு கொண்டு வந்தான், எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாங்க, உட்கார்ல ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காகவே நிற்கிறார்கள். பூசன் இமாம் புர்தா ஷரீஃபில் ஒரு வார்த்தை எடுத்து வருகிற போது இந்த வார்த்தை சொல்லுவார், கத்தமத்துக்க ஜமீல் அன்பியா இபிஹா வருஸ்லிம் தக்தீனு மக்தூமி அலா கதபின். நரிசல்லா ஆலோசனை உள்ள நுழையிற போது நபிமார்கள் எல்லாம் எல்லோரும் பணியாளர்கள் போல் எழுந்து நின்றார்கள், நரிசல்லா ஆலோசனை முதலாளியை போல் நிமிர்ந்து கொண்டு வந்தார்கள். அதாவது ரசூல்மார்கள் எல்லா ரசூலுக்கும் தலைவர் இல்லையா, அல்லா அந்த ஜெத்து கொடுத்திருந்தான், இருந்தாலும் பெருமானா சல்லா ஆலோசனம் அந்த வருகைக்காக எல்லா நபிமார்கள் நின்றார்கள். நரிசல்லா ஆலோசனை வந்து டேரக்டா சல்லாவில் போய் நின்று 2.5 தொலை வைத்தார்கள். தொலை வைத்து முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து பயணம். இந்த இடையில இந்த கவனத்தில் வைக்கணும், இவங்க வந்தாங்க இல்லையா மக்காவில இருந்து இந்த பள்ளிவாசலுக்கு துணை வைக்க வந்தாங்க இல்லையா, அப்படி வரக்கூடிய ரூட் வந்து மக்காவில இருந்து மதீனா, மதீனா வழியா வர்ற போது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க ஒரு 2.5 தொழுதுங்க, நீங்க மேராஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்க இந்த ஊருக்கு தான் ஹெஜ்ரத் செஞ்சு வரணும், இது மதீனான்னு பேரு, எஸ்ரிப்னு பேரு, இந்த ஊருக்கு நீங்க 2.5 துவா செஞ்சு தொழுதுங்கன்னு சொன்னாங்க சல்லா அலைஹிஸ்ஸலாம். அங்கே 2.5 தொழுவாங்க. அங்கிருந்து அப்புறம் புறாக்கு போகுது, போகிற போது தூர்மலை அடிவாரம் அந்த இடத்துல வந்து நின்றது. வத்தூர் வஜை தூள் வத்தூர் சீனின்னு ஓடுறது இல்லையா, அந்த தூர்மலை தவுர்மலை அங்கேதான் மூசாலயத்தில் அத்து வச்சலாம் தௌராத்தை வாங்கினார்கள், அல்லாஹ்வோடு பேசிய இடம் அது. இப்படி இங்கே இறங்கி ஒரு 2.5 தொழுதுங்க வேண்டாங்க, ரிசல்லா அந்த 2.5 தொழுதாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு பைத்துல் லஹம் என்று சொல்லி ஒரு இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், பெத்லஹேம் என்று சொல்லுகிறார்கள், பைத்துல் லஹம் என்று சொல்லுவோம் அரபியில். அந்த இடத்தில் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் 2.5 தொழுதார்கள். அதற்கு பிறகுதான் நபிமார்களுக்கெல்லாம் போய் நின்று தொடர் வைத்தார்கள். பெருமானாருக்கு ஒரு பேரு இமாமுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் இமாம். அதே போல நபியுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் நபி. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுகை வைத்து புரிஞ்சதுக்கு பின்னாடி நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் இப்போ மின் நோக்கி போகிறார்கள். இந்த கீழ் நோக்கி பயணத்திற்கு பேர் இஸ்ரா என்று பெயர், தரை நோக்கி பயணம். ஜெர்மனியில் மண்ணியல் ஆய்வாளர் பிஹெச்டி, கிட்டத்தட்ட மெஹராஜ் சம்பந்தமாக மட்டும் நிறைய பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க,
முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலையும் கூட நிறைய பேர் இந்த பயணம் எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொல்லி நிறைய ஒரு பயணத்தை பிஹெச்டி பண்ணது இந்த மேராஜுடைய பயணம் மட்டும்தான். அந்த ஜெர்மனி ஆய்வாளர் ஆய்வு செஞ்சு வைக்கிற போது உராக்கு எங்கையெல்லாம் போச்சோ, மதீனாவில் மக்கால இருந்து மதீனா, மதீனா டூ அப்படியே கூர்மலை பெத்லஹேம் அப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா அது வரைக்கும் போச்சு இல்லையா, அப்படி சுற்றி எங்கையெல்லாம் இந்த புறாக்கு போனதோ அங்கையெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். இங்கையெல்லாம் கனிம வளங்களில் பெற்றோர் அங்குதான் எடுக்கப்படுகிறது, எங்கேயும் கிடையாது. அதிகமான கனிம வளங்கள் பெற்ற நாடு என்று பாரக்னா ஹவுலகு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சுற்றி நம்ம பறக்கத்தை செஞ்சுட்டோம், எந்த வாகனம் போனாலும் பெட்ரோல் தேவை. அந்த புறாக்கு கால் வைத்த இடங்கள் எல்லாம் பெட்ரோல் இன்றைக்கு வாகனத்திற்கு அது தீனியாக வைக்கப்படுகிறது என்று பிஹெச்டியுடைய முடிவில் வைத்திருக்கிறார்கள். அந்த வாகனம் குறித்து இப்போது தரைவழி பயணத்தை முடித்து விட்டு இப்போது வான்வழி பயணத்திற்கு புறாக்கு தயாராகிவிட்டது. செல்லா அலைகளும் ஒவ்வொரு வானமாக போனாங்க. நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், முதல் வானத்தில் ஆதம் அலைகளாம், ரெண்டாவது வானத்தில் எரியா ஈசா அலைகளாம், இப்படியே ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்தாங்க. இந்த நபிமார்களை எல்லாம் சந்தித்து சந்தித்து வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு கடைசி நபி செல்லா அலைகளும் அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நின்று பேசினார்கள். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்டான அத்தனை உயரிய கௌரவங்களையும் அல்லாஹ் தந்தார். இதெல்லாம் நாம் ஹதீஸ்களை நிறைய பார்க்கிறோம். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு பயணத்தை எப்படி நிறைவு செய்ய முடியும், இது சாத்தியமாகுமா என்று நிறைய பேர் கேட்பது உண்டு. ஏன்னா நபிசல்லா நைட் கூட நைட்டாக போய் மேராஜி ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. எப்படி இவ்வளவு செக்கெட்லாம் எப்படி முடியும்? அதற்கு ஒரு வார்த்தை குரான்ல வருது. பெருமானாருக்கு ஒரு பேர் நூறுண்டு பேர், ஒளி லக்கது ஜாக்கும் இனல்லாது நூறும் ஒரு கிதாபும் முபீன். குரான்ல ஒரு வசனம் வருது, உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு நூறு வந்திருக்கிறது, இன்னும் தெளிவான வேதம் வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம். தெளிவான வேதம்னா குரான். இந்த நூறு வந்திருக்குன்னா என்ன வந்திருக்கு, இதை கொண்டு வந்திருக்கிறவர் நூல் ஒளி. இவர் மனித தன்மையும் கொண்டவர், வழக்கு தன்மையும் கொண்டவர். எப்படி ஒரு வானத்தில் இருந்து ஒரு மனசு நினைத்தவுடன் வேகமாக பூமிக்கு இறங்க முடியுமோ இவராலும் அது முடியும். இவர் நூல், அல்லாஹ் குர்ஆனில் ஒளி என்று சொல்லுகிறார். ஏழு வானம், ஏழு வானத்தையும் தாண்டி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம், ஈமான் கொள்ளுகிறோம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொர்க்கங்கள் காட்டப்பட்டது, நரகங்கள் காட்டப்பட்டது, இதை எல்லாத்தையுமே நேரடியாக பார்த்தாங்க. எல்லா நபிமாருமே சொல்லப்பட்ட செய்தியை நம்பினார்கள். நரகம் இருக்கு, ஆமா இருக்கு. உம்மத்துக்கு வந்து சொன்னாங்க, இப்போ நரகம் இருக்கு பார்த்துக்கோம், சொர்க்கம் இருக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு உம்மத்துக்கு வந்து சொன்னாங்க. எந்த நபிமார்களும் அப்படி பார்க்கல. ஆனால் பெருமானார் திறந்தாக வலைவசனத்திற்கு நரகத்தின் ஒவ்வொரு வாயிலையும் அல்லாத திறந்து காட்ட சொல்லி பார்த்து வைத்தார். நரகம் காட்டப்பட்டது, சொர்க்கம் காட்டப்பட்டது. ஹதீஸ்ல இருந்து இல்லையா, நான் சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன், நிறைய ஏழைகளை பார்த்தேன்னு சொன்னாங்க. நரகத்தை பார்த்தேன், நிறைய பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. அவர்கள் பெருந்தா இருந்தையால் அதிகமாக கணவனுக்கு நோய்வினை தருவதால் அவர்கள் நரகத்தில் இருக்கிறார் என்று நபி சொல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் பார்த்தேன்னே சொல்றாங்க, ராய்க்கும் நான் பார்த்தேன். அப்ப இன்றைக்கு சொர்க்கம் நரகம் அத்தனையும் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து நேரடியாக பார்த்து விட்டு இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொன்னாங்க. பொதுவாக வானம் போனாங்க, ரசூல்லா மட்டும் போகலை, ஆதமலை இஸ்லாத்து வசலாம் அங்கிருந்தானே இங்கே வந்தார். சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு ஏழு வானம் கடந்து தானே அவர் பூமிக்கு வந்தார். ஆதமலை இஸ்லாம் பக்கத்துல இருந்தா வந்தார். ஏழு வானத்தை தாண்டி அவர் பாவம் செய்த காரணத்தினால் பூமிக்கு வந்தார். ஈசா அலை இஸ்லாம் இங்கிருந்து அவர் இரண்டாவது வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். வானத்திற்கு ஏறுதல் பூமிக்கு இறங்குதல் என்பது நபிமார்களினுடைய முன்னாலேயே நடந்திருக்கிறது. அதிலிருந்து ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் ஏழு வானம் தாண்டி தான் பூமிக்கு வந்தாங்க. ஈசா அலி இஸ்லாம் இன்றைக்கும் ரெண்டாவது வானத்தில் உயர்த்தப்பட்ட ஈசா அப்படியே இருக்கிறார். அவருக்கு வயசு ஓடல, 33 வயசுலே நிற்கிறார். அவருடைய ஆடைகள் அழுக்காகலை, மலஞ்சன வரல, அசுத்தம் வரல, அவருக்கு பசிக்கலை. அப்படி பசித்தாலும் அந்த சொர்க்கத்தின் உணவு வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ஈசா அலி இஸ்லாம் ரெண்டாவது வானத்தில் இருக்கிறாங்க. நபிசல்லா அலி இஸ்லாம் இதையெல்லாம் தாண்டி போயிட்டு வந்தார்கள் என்பது நான் இன்றைக்கு ஆச்சரியமாக பார்க்கிறோம். அருமை நாயன் செல்லாது எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் வர முடியும் அப்படின்னா, ஹதீஸ்ல விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள்,
உலகத்தின் ஓட்டத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விட்டார். பெருமானாருக்கு மட்டும்தான் பயணம் துவங்கியது, உலகம் அப்படியே நின்றது. இந்த பொதுவாக இந்த கல்யாண கேசெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப யாராவது திடீர்னு வந்துட்டோம்னா அப்படியே நிக்க வச்சிருவோம் இல்லையா, காஃபி கொண்டு போறவன் நின்றுட்டு இருப்பான், சாப்பிட்டு வாயை திறந்து வச்சுன்னா நின்றுட்டு இருப்பான், போறவர் வர்றவர் அப்படி ஸ்டாப்ல நிற்கும். நான் வந்தவர்கிட்ட பேசிட்டு என்னங்க நல்லா இருக்கிறீங்களான்னு பேசி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கோயில் வரைங்கிறப்ப திரும்ப பிளே பண்ணுவார், அப்புறம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். அது எப்படி இவ்வளவு நேரம் நின்றுச்சு? ஒரு சாதாரண ஒரு கேசட் நிக்கிற போது ரப்புக்கா அல்லாவுடைய ரபிக்காக உலகத்தை நிப்பாட்ட மாட்டானா? உலகம் நிப்பாட்டப்பட்டது, டைமிங் நிப்பாட்டப்பட்டது, உலகத்தினுடைய ஓட்டங்கள் நிறுத்தப்பட்டது. அருமையான செல்லாலே செல்லம் ஒட்டுமொத்த துணியாவையும் அல்லாஹ் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டா அவங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு பிளே ஆகுது. இது ஹதீஸ்ல நிறைய விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள், உலகமும் உலகம் சார்ந்த ஓட்டமும் நிறுத்தப்பட்டது. செல்லம் போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்து ரசூலை பார்த்ததில்லை, வகியை பார்த்ததில்லை, நபிமார்கள் இல்லாமையே ரொம்ப தூரம் இந்த உம்மத்து போக வேண்டியிருக்கு இந்த உம்மத்து. அப்ப நபிசல்லாலே செல்லம் எல்லா நபிமார் மாதிரியும் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு வாயில மட்டும் சொன்னா பத்தாது, இவர் பார்த்துட்டு வந்து சொல்லணும். பொதுவா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வந்து சொல்றதுக்கும் நம்ம சும்மா கிதாபில் பார்த்துட்டு அதை சொல்லி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கண்ணால பார்த்து கதை சொல்லுதல் என்பது வேறு, கற்பனையாகவே பேசுறது என்பது வேறு. நரிசல்லாலே செல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால் பார்த்து அப்படியே கொண்டு வந்து உம்மத்திற்கு சொல்லுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ் வருது, நமக்கு தெரிஞ்சதை விட்டுருவோமே, நம்ம ஞாபகத்துக்காக வேண்டி சுருக்கமாக ஒரு நாலு செய்தி சொல்லி முடிச்சிடலாம். நரிசல்லாலே சில சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போய் காட்டப்பட்டுச்சு. நரகத்துடைய வாயில் ஒவ்வொரு வாயிலையும் மலக்குமார்கள், நமக்கெல்லாம் தெரியும் நரகத்திற்கு உண்டான பெரிய மலக்கு என்பது பொறுப்பு தாரி மாலி பிரமுத்தலாளி மாலி பிரதி இல்லாமல் அவங்க தான் மலக்குமார்களிலேயே ரொம்ப கடுமையான மலக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நரகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் உள்ளதான் இருக்கிறார், என்ட்ரி பண்ணி உள்ள அனுப்புறது அல்லாஹ் சொல்றாங்க, வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து இங்கிட்டு வர்றது இதான் அவருக்கு வேலை. நரகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த நரகத்தை எரிஞ்சு ஊட்டுதல், அதனுடைய வேலைகளை செய்தல், இனி வரக்கூடிய நரகவாதிகளுக்கு தண்டனையை தயார் செய்தல் என்பது அவருடைய பணி. அவர் தான் நரகத்திற்கு உண்டான காவலர், தலைமை காவலர் மாடி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போய் கதவு தட்டப்படுது. நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வீட்டு மாதிரி கதவு இருக்கும் போல இருக்கு, அதை தாண்டி அனுப்பிச்சுனா உள்ளிருந்து மாளிகை வருவார் போல இருக்கு, அது மாதிரி நினைக்கக்கூடாது. நபிசல்லா அலைஹி சொல்றாங்க, நீங்க சொர்க்கம் நரகம்லாம் உங்க கற்பனைக்கு ஏற்றாருங்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து யாரும் இப்படித்தான் சொல்லவும் முடியாது, அது ஒரு டைப்பான ஒரு கற்பனை கூட செய்ய முடியாது. நரிசல்லாலை சொல்றது மாதிரி ஒரு ஹதீஸ்ல இப்படியே வருது, மாலா ஐனும் ரஹைது வலா உதுனும் சமிஅது வலா கத்ர அலா கல்பின் பஷர், எந்த காதும் சொல்லி கேட்கிறாத, எந்த கண்ணும் இதுவரை பார்த்திராத, எந்த கற்பனைக்கும் எட்டிடாத ஒரு இடம்தான் நரகமும் சொந்தம். இது இப்படித்தான் நம்ம நினைக்க கூடாது. கொஞ்சம் தீ எரியும் போல இருக்கு, அந்த நாலு பேர் உட்கார்ந்து கூட்ட கூட்டமா வேதனை செய்வாங்க, நரகம் இப்படித்தான் இருக்கும், சொல்றேன் இப்படி இந்த மாதிரி லைட்டாக நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய ஏசி அது மாதிரி இருக்கும், நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது வேறு உலகம், அது அங்கு போனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நரகம் நரகத்தில் கொண்டு வந்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தப்பட்டு பார்க்கப்படுகிறார்கள். நம்மால் டைப் டைப்பாக வித்தியாசமாக கேள்வி கேட்போம், ரசூல்லா நரகத்துக்கு போனாங்கன்னா ரசூல்லா நரகத்துக்கு போன சொன்னதானா, ரசூல்லாவும் நரகத்துக்கு போயிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. நரிசல்லாலேஜ் நரகத்துக்கு போனால் நரகம் சுப்ராதா, வெப்பமான இடத்துல போய் நின்னா சுப்ராதா அப்படின்னு கேட்குறாரு. யாரோ ஒரு அச்சரித்து இப்படி பேசிட்டு இருந்தப்ப நம்ம வந்து இடக்கு முறக்காரா ராஜ்ய பயான் முடிஞ்சு கேட்டுருக்கிறாரு. நீங்கள் அச்சரித்து சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும் இல்லை, நம்ம கொஞ்சம் தம் அடிக்கிற பார்த்து நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் ஊதுவோம், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமாகவே இருக்கு. நம்ம சொர்க்கத்துக்கு போய்க்கன்னு வச்சு அவர் சொர்க்க வாயில் அவரே முடிய மாட்டார், சொர்க்கத்துக்கு போறவங்க வச்சுக்கீங்கன்னா இந்த தம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஆ சொர்க்கத்துல கிடைக்கும், கிடைக்குமா? ஆ அதெல்லாம் கொடுத்துருவா. என்ன ஒண்ணு நீ பத்த வைக்கிறது நரகத்துக்கு போற மாதிரி இருந்தாலும் அங்கிருந்து அங்கதான் வெறுப்பு இருக்கு. நீ சொர்க்கத்துல சீர்த்து கேட்டு வாங்கன்னா நீ பத்த வைக்கிறது நரகத்துக்கு போற மாதிரி இருக்கும், உள்ளாரு அப்ப வேண்டாம் அப்படின்னு அவரு அந்த மாதிரி இடக்கு முடக்க கேள்வி கேட்கிறாங்க இருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலே கொண்டு வந்து காட்டப்பட்டார்கள். நரகம் மிக சப்தத்தோடு எரிந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதுல ஒரு செக்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து தரையிலே அந்த மனிதனுடைய தலையிலே வைத்து அடிக்கிறார்கள். தலை சுக்கு சுக்காக போய் விடுகிறது. இந்த ஆக்சிடென்ட் தலைனா ஃபுல்லா சிதறிக்கிறது பார்த்தீங்களா, அது மாதிரி தலை சிதறப்படுகிறது. மீண்டும் அந்த கல்லை அவர் எடுத்துக்கொண்டு வருகிற போது இங்கு இருக்கக்கூடிய தலை தானாகவே சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அடிக்கப்படுகிறது, கத்துகிறான், கதறுகிறான், தலை உடைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த மலைக்கு அந்த கல்லை எடுத்து வருகிற போது தலை சரி செய்யப்படுகிறது. தினந்தோறும் கடைசி கியாமத்து வரைக்கும் இந்த தடவை நடக்குது. யாரு இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டாங்க. சொல்லலாம் ஜிப்ரீலா சொன்னாங்க, அது மூத்த சாக்கிதூன பிஸ்வலா, இவங்க தான் தொழுகையை ரொம்ப பாரமா கலந்துறவங்க. தொழுகைய ரொம்ப பாரமா தொழுகை வந்தா கூட சீக்கிரமா முடிச்சுட்டா நல்லா இருக்கும், ரெண்டரை காயிட்டு ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த தொழுகையை ரொம்ப பார தூரமா கருதக்கூடிய ஆளுகளுக்கே இந்த தண்டனை. அதை ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயமா நினைச்சு அது தொழுகைக்கு வாடான்னு சொன்னோம்னா ஏதோ பெரிய மலையை பேசிட்டு வர்ற மாதிரி நினைப்பாங்க. டீ கடையில நின்று அரை மணி நேரமா பேசுவார், அரை மணி நேரமா பேசிட்டு இருப்பாரு. அரசியலை பத்தி ஒரு மணி நேரம் பேசுவாரு. காலையில எல்லா செய்தியும் உட்கார்ந்து படிப்பாரு. வாங்க சொன்னாலே வீட்டுக்கு போயிட்டு திறந்து கிடைச்சிருவாரு. இந்த தொழுகைன்னா அவர்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் நாளைக்கு மருந்து இல்லை, இந்த தண்டனை தான் கண்டிப்பா எல்லா செக்ஷனும் இவர் இருப்பார். தரிசனத்துக்கு ஜிப்ரீலுக்குலாம் பதில் சொன்னாங்க. ரெண்டாவது செம்புகளை போல நிகம், ரெண்டாவது செக்ஷன் நிகம், இந்த கை விரல் அவர்களுக்கு செம்பாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறார். செம்புகளை போல அந்த நிகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய கண்ட்ரோல் இல்லாமலேயே அந்த கைகள் முகத்தை கீறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம இதை எடுன்னு சொன்னா எடுப்போம் இல்லையா, இந்த கை அங்க மறுமையில் அப்படிலாம் கேட்காது. வாய்க்கு முத்திரை இருவோம், கையும் காதும் நாம் சொல்ற மாதிரி சாட்சி சொல்றோம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அங்க கேட்காது. இந்த கை அதுவாகவே கீரும், வேணா வேணாம்னு சொல்லி புடிச்சிருந்தாலும் தானா தபோதை கீரும். கீறுகிற போது இரும்பு நிலம் கீறுனா என்ன ஆகும், அப்படியே ஆழமாக பதிந்து சதையெல்லாம் அப்படியே கீழே கொட்டும், ரத்தம் கீறி கொண்டு வரும். இவர்கள் தான் பூமியிலே புறம் பேசியவர்கள். அடுத்தவனை பத்தி பேசிட்டே இருக்கிறது, ஏதாவது சொல்றது, ஏதாவது ஒருத்தனை போட்டு விடுறது. அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர் தொழுகிறவர், தொழுகையாடி இல்லாதவர், நோன்பு வச்சவர், வைக்காதவர், எல்லாத்துக்கும் தண்டனை. யாரை பற்றியும் பேசி விடாதீர்கள் என்று சொன்னார் சல்லாலை செல்லம். குரான்ல அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடியவன் மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன். யாரை பற்றி பேசுகிறானோ அவனுடைய மாமிசத்தை இழக்கின்றான். மனிதன் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லா இடத்திலையும் இன்றைக்கு அடுத்தவனை பற்றி பேசி விடுகிறோம், யாரை பற்றியும் பேசக்கூடாது. இதெல்லாம் அடுத்தரை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே சொல்லுவார், நான் புறம்பெல்லாம் பேச மாட்டேன். இருந்தாலும் அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாரு, அது பழகிருச்சு. அப்படிதான் ஒன்று சொல்லணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அல்லாஹ் இருக்கான், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாரு. அப்புறம் அதுக்கு புறம் இல்லையா, அது மட்டும் என்ன உண்மையாவா? அப்படி எல்லாம் சில நேரங்களில் செய்து விடுகிறோம். யாராக இருந்தாலும் புறம் பேசக்கூடியவர்களுக்கு தங்கள் கைகளால் இந்த தண்டனை கிடைக்கும். அது இல்லை, பெருமானார் பார்த்துட்டு வந்து சொன்னது, இது கேள்விப்பட்ட ஹதீஸ்ல இந்த ரசூல்லா பார்த்துட்டு சொன்னது. மூணாவது ரத்தம், அப்படியே ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இரத்தத்தால் உரைக்கப்பட்ட கடல் என்று சொல்லலாம், அப்படியே அலைப்பறித்து ஓடுகிற இரத்த கடல். பொதுவா ரத்தம் எவ்வளவு வாடாடிக்கணும் நல்லா தெரியும், ரெண்டு ஆறு அடுத்ததாக நிற்க முடியாது. இந்த இரத்த கவுடு வாடாடிக்கும், அது கடலாகவே ஓடினால் அந்த இரத்த கடலில் ஆழத்திலே மூழ்கி இரத்தத்தை குடித்து கொண்டு வயிறெல்லாம் நீங்கி கொண்டு அவர்கள் கடைக்கு கரைக்கு வர முடியாதவாறு வருவார்கள். மலக்குமார்கள் அடிக்கிற அடியில் மீண்டும் கடலுக்குள்ளேயே போய் விடுவார்கள். இரத்த கடலிலே இப்படி இரத்தத்திலேயே சாப்பிடுகிறார்கள், இரத்தத்திலேயே அடி வாங்குகிறார்கள். யார் இது என்று கேட்ட போது இப்ரீலாம் பதில் சொன்னார்கள், இவர்கள் தான் பூமியிலே அல்லாஹ் ஹராமாக்கிய வட்டியை சாப்பிட்டவர்கள். மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சினவங்க வட்டி அப்படித்தானே,
வட்டிக்கு காசை கொடுத்துட்டு வட்டிக்கு இவர்கள் கொடுத்து விட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்கறதா இருந்தா கொடுத்துட்டு எனக்கு என்ன செஞ்சிடணும், 100க்கு 10 ரூபா கொடு. அப்ப 1000 ரூபாய்க்கு என்னாச்சு, 1 லட்சத்துக்கு என்னாச்சு? அப்ப நோவு நாப்புல உட்கார்ந்து காசை கொடுத்து வட்டிக்கு சம்பாதிப்பார்கள். அவன் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அவன் ரத்தத்தை வியர்வையாக ஆக்கி சம்பாதித்து இவனுக்கு கொடுப்பதால் இவர்கள் மனித ரத்தத்தை உறிஞ்சக்கூடியவர்கள். நாளை ரத்தத்திலேயே இவர்களுக்கு தண்டனை. ஹதீஸ்ல இந்த ஹயாத்துல் ஹயவான்னு சொல்லி ஒரு கிதாபு, மிருகங்கள் ஜம்மத்தம்மா ஒரு கிதாபு இருக்கு, அதுல ஒரு செய்தி ஈ பற்றி எழுத, துபாபுனா ஈ அரபியில, இந்த அரபியில ஈ சம்பந்தமா கொசு சம்பந்தமா எழுதுறாங்க, கொசு சம்பந்தமா எழுதுறாங்க. அந்த கொசு பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லா ரத்தத்தையுமே குடிக்கும், ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் எல்லா ரத்தமும், இந்த ரத்தம் எனக்கு பிடிக்காதுன்னு எந்த கொசுவும் சொல்லாது. யாரா இருந்தாலும் உட்காரும் கடிக்க ரத்தத்தை உறிஞ்சு உள்ள வச்சுக்கும், அப்படி ஒரு ரத்த ஓட்டம் அந்த கொசுவுக்கு இருக்கு. நமக்கு ஏ பாசிட்டிவ் உள்ளவனுக்கு பி பாசிட்டிவ் வச்சுட்டோம்னா நானா முன்னால போய் அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். ஆமா அது ஏத்துக்காது, ரத்தம் உள்ள உறைஞ்சு போயிடும். அந்தந்த பாசிட்டிவ்ல உள்ள இருந்தா தான் உள்ள போகும். ஒரு சொட்டு ரத்தம் மாறி போச்சுன்னா உறைஞ்சு போயிடும், அவருக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். இந்த கொசுவுக்கு எல்லா செக்ஷனும் எல்லா ரத்தமுமே ஒன்னா உள்ள போறனே அந்த ஓட்டத்துல அது ஒன்னு ஆக்கிக்கும். அல்ல அப்படி ஒரு படைப்பை வச்சிருக்கான் இந்த கொசு. பாருங்கன்னா எல்லா கொசுவும் எல்லாத்தையும் ரத்தத்தை குடிக்கும். எந்த கொசுவாது இயற்கையா மூத்தா போயிருக்கா, ஏதாவது தானா செத்துருக்கா, என்ன செய்வோம் சொல்லுங்களா? எந்த கொசுவுக்கு இயற்கையான மௌத்தே வராது, அகால மரணம் தான் வரும். அந்த கிதாபுல எழுதுறாங்க என்னன்னா, மனித ரத்தத்தை எல்லா ரத்தத்தையும் குடிக்கிறதுனால கடைசியில வாழ்நாள் ஃபுல்லா குடிச்சு குடிச்சு சேர்த்து வச்சிருக்க ரத்தத்தை அதை அடிக்கிறப்ப தெரிஞ்சு செத்து போயிடும். அந்த ரத்தம் உடம்புல ஒட்டாது, கடைசியில எல்லாம் வீணா போய் செத்து போயிடும். இதே மாதிரிதான் வட்டி சாப்பிடுறேன் நம்ம நினைக்கிறோம், கோடி கோடியா வச்சிருக்கிறாரு. என்னங்க கருத்து, நீங்க தான் சொல்றீங்க இன்னைக்கு வட்டி வாங்கினா தான் பொழைக்க முடியும், அதெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. உண்மையை சொல்லுகிறேன், வட்டி சாப்பிட்ட எவனுக்கும் இயற்கை மூத்து வராது. உண்மை எது, அவர்கள் ரத்தம் பூமியிலே சிந்தித்தான் போவார்கள். ஏனென்றால் மனித ரத்தத்தை குறித்தவர்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை எனக்கு பிறகு தோண்டி எடுத்து விடாதீர்கள் என்று அய்யாமுல் ஜாஹிரியா காலத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வந்த பெருமானார் வஃபாத்தின் போது நான் வட்டியை புதைத்தேன் என்று சொல்லி விட்டு போனார்கள். இந்த வட்டியை நான் புதைத்து விட்டேன், தொட்டவன் எல்லாம் அடக்கமாகுவான், அவன் அடக்கமாகுவான். நம்ம நினைக்கிறோம் வட்டி வாங்கினவன நல்லா இருக்கான் காரணம் போறான் நம்ம தான் நடந்து போயிட்டு இருக்கோம், இல்ல அப்படி இல்ல, முடிவு வருகிற போது வேறு மாதிரி வந்து விடும். நபிசல்லா அலை செல்லம் வட்டி சாப்பிட்டவர்களுக்கு இந்த தண்டனை. முஸ்தஹில் மா ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்குனானோ இவர் ஹலால் ஆக்கிட்டார். அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் இந்த ஆத்துக்குள்ள போய் விழுகணும், ரத்தத்துல இருக்கக்கூடிய கடலிலே விழுக வேண்டும். அல்லாஹ் ஹராம்னு சொல்லிட்டா தொடக்கூடாது, இவரா ஹலால் ஆக்குறது. அது இப்படி இருந்தால் கூடும், இப்படி செஞ்சால் கூடிக்கிறோம், அதை வாங்கி எடுத்து ரெண்டு பேருக்கு சடக்கா செஞ்சு கண்ட கூடிக்குமான்னு கேட்பாரு. இவராகவே அதை எப்படியாவது ஹலால் ஆக்கிடுவாராம், நம்மளாம் இது அஜத்தில் சொன்னால் சரின்னு சொல்லிட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு செய்வாங்க. ஹராம் என்பது கடைசி வரைக்கும் ஹராம். தொட்டுட்டேன்னு சொன்னா அந்த ரத்த ஆறுகளில் இவர்களும் இருப்பார்கள். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. கடைசியா இறுதியா ஒரு கூட்டம் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. மேல தலைகீழ்தான் கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த மனித மனிதர்கள். கீழே நரகத்தில் நெருப்பு அப்படியே எரிகிறது, அப்படியே எரிந்து எரிந்து உடம்பு எடுக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் வாய் வழியாகவும் ஊப்பு வழியாகவும் அப்படியே உருகி ஓடுது. நம்ம பாஷையில சொல்ற மாதிரி இந்த கிரில் சிக்கன் சுத்துவாங்க இல்லையா, இந்த கிரில் சிக்கனு ஒரு கோழிய மசாலா தடவி அந்த நெருப்புல சுத்திக்கிட்டே இருக்கும், புரியுது? நிறைய பேருக்கு இப்பதான் புரியுது, சாப்பிட்றது சொன்ன கரெக்டாக புரிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறார். அந்த சிக்கன் மாதிரி ஒரு தலைகீழாக கட்டி தொங்குறாரு, நரகத்தில் நெருப்பு எரியுது. நடிச்சல்லாத்துல யாருன்னு கேட்டாங்க, உடம்பெல்லாம் வீங்கி பெரிய உருவமாக அந்த உருவங்கள் துடிக்கிறது. நடிச்சல்லாத்துல யாருன்னு கேட்டப்பட்டா இவர்கள் விபச்சாரத்தை தொட்டவர்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய மானசீகமான கெட்ட உறவுகளிலே இவர்கள் பிழைத்திருந்தவர்கள். இவர்களுக்கு தியாகத்து வரைக்கும் இந்த தண்டனை. இது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்படி எல்லாம் நிறைய செய்திகள் நரகம் குறித்து வந்திருக்கிறது. நரகத்தில் அந்த மடக்கு பேர் சொன்னேன் மாலிக்னு பேர், அவர் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து சிரிக்கவே இல்லையா, உம்முடே இருப்பார். எல்லா மலக்கும் ரசுல்லா பார்த்துட்டு வாங்க ரசுல்லா மலைக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா மலக்குகளும் பேசு. ஏன்னா ரசூலுல்லாஹ் நல்மார்களின் தலைவர் இல்லையா,
அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வலி ஸலாம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பூமியில இருந்து வானத்துக்கு போகவுமே எல்லா மலக்குக்கும் ஒரே சந்தோஷம், அவங்க சிரிக்கிறது அவங்க பேசுறது ரசூல் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. மலக்குகளை பார்த்தார்கள். இந்த ஒரு மலக்கு மட்டும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். சில அப்படி இருப்பாங்க, இந்த மலக்கு மட்டும் ரபிசல்லா இருக்கு கேட்டு என்ன என்ன சொன்னாலும் அப்படி நிற்கிறாரு. இவர் என்ன அப்படின்னு கேட்டாங்க சொல்லா அலைக்கிறார். அதிர்ச்சி இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, மா யல்ஹக்கு மாலிக்கும் முந்தும் ஹலக்கும் உள்ளாகு தாலா. இது நரகத்தை படைச்சு என்னைக்கு மாளிகையும் படைச்சு உள்ள உண்டானோ அன்னையிலிருந்து அவர் சிரிக்கிறதே இல்லை. யாரையும் பார்த்தும் அவர் சிரிப்பதில்லை, பேசுவதில்லை. அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்திருந்தா உங்களை பார்த்து அவர் சிரிச்சிருக்கணும். உங்களுக்கே அவர் சிரிக்கலன்னா நீ எவனுக்கு சிரிக்க மாட்டார். யாருக்கும் சிரிப்பதற்கு உண்டான சாத்தியமே கிடையாதுன்னாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம். ஏன்னா நரகத்துல வந்து அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். சிரிக்கிறாட கொண்டு வந்து விட்டோம்னா அது சரியா வராது. வேதனை ரொம்ப கொடூரமா கொடுக்கணும். அவங்க அங்க ஒரு கூட்டம் தண்ணின்னு கத்தும், எனக்கு கொஞ்சம் வேதனையை கம்மி பண்ணுன்னு கத்தும். குரான்ல வருது எல்லாம், இதெல்லாம் தாங்கணும். நம்ம வீட்டுல ஒரு நாலு புள்ள நஞ்சு நெஞ்சு அழைச்சுனே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். என்ன இது எப்ப பார்த்தாலும் கத்திட்டேன், எனக்கு என்ன வீடாத இதா. இப்ப மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது அப்படிம்பாரு. ஒரு நாலு புள்ள கத்தினாலே இவருக்கு டென்ஷன் ஆகும். ஒட்டுமொத்த துணியாவும் அங்கே கட்டிட்டு இருக்கு. நரகத்தில் அத்தனை பேரும் கத்துறோம், அது தாங்கணும் இல்லை. அவர் எவ்வளவு டென்ஷனாக இருப்பார். அவர் சிரிக்கிறதே கிடையாது, யாருக்கும் பேசுறதே கிடையாது. இன்னொரு அதிசயில் வருது, அவர் செவிடு அப்படின்னு வருது. அல்ல அவருடைய காது தன்மையை குறைத்து விட்டான். ஏன்னா இவர் கத்துற கத்துல இவருக்கு இறக்க வந்துடக்கூடாது. தண்ணீர் கத்துவாராம் அங்கிருந்து. இந்த கடுமையான தாகம், தண்ணி வேணும் தண்ணி வேணும். எத்தனை வருஷமா இந்த பூமியில கணக்கெடுத்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட அவர்கள் 600 வருஷமாக 1000 வருஷமாக கத்துவார்களாம். 1000 வருஷமா கத்தி அந்த செவுட்டு காலத்துல அப்பதான் கொஞ்சோண்டு தண்ணீர வார்த்தை விழுகுமா மாடிக்கிற இஸ்லாத்து வருஷம் மலக்குக்கு. அவர் திரும்பி பார்த்து என்ன இப்படி கட்டிட்டு இருக்கிற 1000 வருஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் முடுங்க அப்படின்னு கேட்பாராம். அவர் நரகத்துல போய் தண்ணியை மெத்தி கொண்டு இருந்தா குடி அப்படின்னு குறிக்க வச்சா அது உள்ள போய் அவருடைய குடல்களை எல்லாம் கரித்து மீண்டும் வெளியேற்றி விடும். அவருடைய பின்பக்கம் வழியாக அந்த குடல்கள் எல்லாம் அப்படியே கூழுகளாக அப்படியே வெளியாகிவிடும். தண்ணீர் குடித்தும் அவர்களுக்கு நோவினியாக வரும். ஹதீஸ்ல குர்ஆன்ல வருது. இந்த மலக்கு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்படி எல்லாம் நரகவாதிகளுடைய வேதனைகள் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார்கள். இப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சு கடைசியாக முடிவுக்கு வந்துருவோமே. மேராஜ வந்து இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்த பயணத்தை பேசிட்டே இருக்கலாம். அஜர்த்து நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, தலைக்கு வரைக்கும் போட்டுற வேண்டாம், அது நிறைய பயணம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஒரு முடிவுக்கு வந்துருவோமே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அல்லாவை பார்த்து பேசி முடிச்சுட்டு ஒரு 5 விஷயம் வாங்கினாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, இந்த உம்மத்துக்கு தேவையான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை பார்த்து சந்திச்சு பேசி அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்தில் முடித்து விட்டு வருகிற போது 5 செய்தி பரிசு அல்லாஹ் கொடுத்தான். முதல் செய்தி நமக்கு எல்லாம் தெரியும், 5 நேரம் தொழுகை அஜர்த்து 50 நேரம் தொழுகை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக 50 நேரம் தொழுகையாக இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து கரைச்சி விட்டு 50 வக்த் 5 வக்தா மாதிரி மாறி அப்பையும் மூசா சொன்னார் இதையும் போய் குறைச்சிட்டு வந்தால் நல்லா இருக்குண்டாரு. நபிசல்லா இருக்கிற வேணாம், இதுக்கு மேலே போகிறது வெக்கமாக இருக்கு. நல்லாட்ட போய் இதையும் குறைக்க சொல்லி இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு சாமர சூழலாக போயிருக்கலாம், ஒரு ஃபஜ்ராவது கட்டாக இருக்கும். 5 வக்தில் ஒரு ஃபஜ்ர் கட்டானா கூட நிம்மதியாக லுஹர் அஸ்ர் மகரிப் இஷான்னு போட்டு தட்டு போயிட்டே இருக்கலாம். இவர் போகாமல் உண்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்கலாம் உண்டு. நட்சத்திரலா அலைச்சல 50 லட்சத்துல இருந்து ஒவ்வொன்றா போய் போய் 5 45 ஆகி 40 ஆகி 30 ஆகி 35 ஆகி இப்படி கடைசி 5 வந்து நிப்பாட்டிட்டு எல்லாம் திரும்ப போனால் குறைக்கத்தான் செய்வான். ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலைச்சலம். ஒரு கடையில் போய் ஜீனியை கொடுத்து வாங்கி மாற்றி வாங்கிட்டேன் இதை ஜீனிக்கு பதிலாக எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதையும் போய் பருப்பு கொடுத்துருங்க நான் மாற்றி தவறதெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்கலாம். ஒரே கடையில் போய் 4 தடவை மாற்றின நான் அடுத்து வந்தால் நீ அது செத்து போயிடறான்றான். ஆமாம், நீ அடுத்து இங்கே வந்துடும் அது அப்படியே வாங்கிட்டு போயிரு, நான் இது வேணும் அது வேணும்னு சொல்லணும் நமக்கு கோவம் வந்துடும். நபி சல்லா அலைச்சலம் வேணாம் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குந்தாங்க. 5 வக்து ஃபைனலாக முடிஞ்சு 5 வக்தை கொடுத்தாங்களா, இது முதல் பரிசு. ரெண்டாவது பக்ராவுடைய கடைசி வசனம் பரிசல்லாலே ஆமனர் ரசூல் வருது இல்லையா, இந்த 2 வசனத்தை நபிசல்லாலுக்கு நேரடியாக எல்லாம் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய எல்லா வகையும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. பூமியில் பெருமானார் இருந்தாங்க, ஓடி காட்டுவாங்க. ஆனால் பெருமானார்
நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் இந்த ரெண்டு வசனத்தை வாங்கி ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டினாங்க. சூரத்துல் பக்ரா கடைசி ரெண்டு வசனம், யார் படுக்கைக்கு போகிற போது இந்த ரெண்டு வசனத்தை ஓதி கொள்வாரோ அவருக்கு இது போதும் என்று சொன்னார்கள் சல்லா அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உண்டு அந்த ரெண்டு வசனம். இந்த ரெண்டையும் இந்த ரெண்டாவது பரிசாக கொடுத்தார். மூன்றாவது நஹ்ருல் அத்தானி அஜ்ஜவ ஜல்ல கவுல் கௌசர், கவுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் தருவேன் என்று அங்குதான் வாக்குறுதி கொடுத்தான். கவுல் கௌசர் நாளைக்கு மறுமையில் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் புகட்டக்கூடிய ஆறு, அது பெருமானார் வந்துதான் அது தொடங்கணும். அது வரைக்கும் அந்த ஆறுடைய கேட்டு பூட்டியே இருக்கும், பெருமானார் தான் வந்து அதை துவக்கி வைப்பார்கள். மறுமையிலே அந்த தண்ணீரை குடித்தவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கவாதிகளாக உள்ளே போய் விடுவார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. இது மூணாவது பரிசு. நாலாவது பரிசு இந்த சபஉல் மசாரி என்று சொல்லுகிற அல்ஹம்து சூரா, அங்கேயும் அல்லாஹ் அல்ஹம்து சூராவை பெருமானாருக்கு கொடுத்தான். சூரா ஃபாத்திஹா பூமியிலேயும் விளக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலேயும் விளக்கப்பட்டிருக்கிறது, மக்காவிலேயும் விளக்கப்பட்டிருக்கிறது, மதினாவிலேயும் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் மக்காவில் இறங்கிட்டா மதினாவுக்கு வராது, ஒன்று மக்காவில் இறங்கியிருக்கணும் மதினாவில் இறங்கியிருக்கணும். இந்த சூரா அல்ஹம்து சூரா மட்டும் மக்காவிலையும் வந்துச்சு மதினாவிலையும் வந்துச்சு, பூமியிலையும் வந்துச்சு வானத்திலையும் வந்துச்சு. ஆகவேதான் நீங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனமாக இந்த ஏழு வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அல்ஹம்து சூராவை என்று நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கொடுத்தார்கள். எந்த தொழுகையாக இருந்தாலும் அல்ஹம்து சூராவை தான் ஓதணும். இது நாலாவது. அஞ்சாவது இந்த உம்மத்திற்கு உண்டான பெரிய பாக்கியம், இந்த உம்மத்தில் யாராவது ஒரு நன்மை செய்வதாக நியத்து செய்தால், நன்மை செய்யணும் நியத்து செய்துட்டாக நன்மை, பாவம் செய்யணும்னு சொல்லி நியத்து பண்ணால் அவருக்கு பாவம் வராது, செய்கிற வரைக்கும் பாவம் வராது. இந்த உம்மத்துக்கு மட்டும் நாளைக்கு தொழுகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாருன்னா அவருக்கு நன்மை எழுதப்பட்டுருது. நாளைக்கு ஒரு பாவம் செய்யணும் நினைக்கிறாரு, பாவம் பாவமாகவும் நிறுத்தப்படும் எழுதப்படாது. ஒரு நன்மை செய்து விட்டால் அந்த ஒரு நன்மைக்கு இந்த உம்மத்துக்கு பத்து நன்மை, ஒரு பாவம் செஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு பாவம் தான், பத்து பாவம்லாம் கிடையாது. இது இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்று இந்த அஞ்சையும் பெருமானாருக்கு கொடுத்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினால் மேராஜினுடைய சுருக்கம் ஒரு கருத்து சொல்லணும்னா, இந்த உம்மத்து வாழ்நாளுக்குள்ள தொழுகை விடக்கூடாது, மௌத்து வரைக்கும் தொழுகை உண்டு. இந்த ஒரு பாடம் தான் மேராஜினுடைய மிக முக்கியமான கருத்து. ரெண்டு விஷயத்தை யாபத்தில் வச்சுக்கோங்களேன், காபிருக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொன்னா தொழுகைன்னு சொன்னாங்க சல்லா அலைஹிஸ்ஸலாம். காபிருக்கும் முஸ்லீமுக்கும், காபிர் தொழுக மாட்டால் முஸ்லீம் தொழுவார், அவ்வளவுதான். நாளை மறுமையில் லட்சக்கணக்கான கேள்வி கணக்கில் முதல் விசாரணை தொழுகை. சல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நீங்கள் முற்படுத்துங்கள், எல்லா அமலும் எனக்கு பூமியிலே கடமையானது, தொழுகை வானத்தில வைத்து கடமையாக்கப்பட்டது, இதுல எந்த காமன் மிஷன் கிடையாது, இதை நீங்க விட்டுறாதீங்க, விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் நான் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னார் சல்லா அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு சஃபாத்தே கிடையாது. தொழுகையினுடைய விஷயத்துல பெருமானார் நின்று சஃபாத் செய்யவே மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு கூட்டம் என்றால் கூட அதை நின்று பேசுவார்கள். ஆனால் தொழுகை சம்பந்தமான விஷயத்தில் தொழாதவனுக்கு எந்த விதமான ஒரு பரிவும் இரக்கமும் நாளை மறுமையில் யாரும் காட்ட மாட்டார்கள் என்று வருகிறது. ஆகவே மேராஜின் எல்லா செய்திகளும் இந்த உம்மத்திற்குண்டான ஈமானை வலு சேர்ப்பதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்த உம்மத்திற்கு சொன்னார்களோ அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவதற்கும், எதையெல்லாம் பாவமாக சொல்லி இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதை முழுவதுமாக தொடாமல் தகிர்ந்து கொள்ளக்கூடிய ஈமானை உறுதியை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவின் மூலம் பெறக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் கயிர்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallim.